தாஸ் வழக்கில் அவருடைய முன்னாள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தையூர் பங்களா வீட்டுக்கு வந்த ராஜேஷ் தாஸ் லீலா அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் தனது பெயரில் உள்ள பங்களாவின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக மனுதாரர் புகார் தெரிவித்திருக்கிறார். லீலா வெங்கடேசன் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மின் இணைப்பை துண்டித்ததாக ராஜேஷ் தாஸ் புகார் கூறியுள்ளார். பங்களாவில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதை எதிர்த்து முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் வழக்கு தொடர்ந்திருந்தார். ராஜேஷ் தாஸின் முன்னாள் மனைவி பீலா வெங்கடேசன் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸும் அவர் வந்து செங்கல்பட்டு வசித்து வந்தார்கள். தற்போது வந்து இருவருமே பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள். இதனால பங்களாவுக்கு பீலா வெங்கடேஷ் வந்து காவலாளி நியமித்திருக்கிறார். கனடா வீட்டுக்கு வந்த ராஜேஷ் தாஸ் வந்து அந்த காவலாளியை தாக்கி வெளியேற்றியதாக பீலா வெங்கடேஷன் வந்து கீழம்பாக்கம் போலீஸ்ல புகார் அளித்திருந்தார். மேலும் வந்து தனது பங்களாவில் மின் இணைப்பை துண்டிக்கும்படி செங்கல் பொறியாளருக்கும் பீலா வெங்கடேஷன் வந்து அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் அந்த பங்களாவில் மின் இதை எதிர்த்தும் மீண்டும் மின் இணைப்பு வழங்க உத்தரவிட கோரியிருந்தால் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வந்து விவாகரத்து தொடர்பான வழக்கில் ஆனந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில எரிசக்தி துறையினுடைய முதன்மை செயலராக இருக்கக்கூடிய அந்த பீலா வெங்கடேஷன் வந்து தன் அதிகாரத்தை தவறி அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் காரணமாக அந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக அவர் வந்திருந்தார். இந்த மனுதான் நீதிபதி பி பி பாலாஜி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ராஜேஷ் தாஸ் சார்பில் ஆஜரான மூத்த அந்த பங்களாவுக்கான வீட்டு கடன் செலுத்தி வருவதாக அவர் வந்து வாதிட்டார். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் நீதிபதி வந்து விசாரணை வந்து 29ஆம் தேதி இருக்கிறார். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.